அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸில் வந்து நம்ம கிரேட் ரிவால்ட் 1857 பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதை நீங்கள் போன கிளாஸில் பார்த்துருப்பீங்க, நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ அதில் வந்து டிஎன்பிஎஸ்சியிலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் அப்படின்றதுல வந்து நம்ம இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஹூ ஆஸ் த கவர்னர் ஜென்ரல் டூரிங் த ரிவால்ட் ஆஃப் 1857? சரிங்களா? அதான் நம்ம லாஸ்ட் லைன்ல பார்த்துருப்போம் இல்லையா, கானிங் பிரபு தான் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அதுக்கு அதோடு சேர்ந்து அரசு பிரதிநிதியாகவும், சரிங்களா, தலைமை ஆளுநராகவும் இருக்கிறார். அதோடு சேர்ந்து அரசு பிரதிநிதியாகவும் அவர் பதவி உயர்வு பெறுகிறார் அப்படின்னு சொல்லும்போது லார்ட் கேனிங் அவர்கள், சரிங்களா, இர்வின் வாய்ப்பு இல்லை. இவர் வந்து 1931 காந்தி இர்வின் பேக்ட், அந்த பேக்ட் போடும்போது தான் இவர் தலைமை ஆளுநராக இருக்கிறாரு. லிட்டன் பிரபுவும் வாய்ப்பு இல்லை, வில்லிங்டனும் வாய்ப்பு இல்லை, சரிங்களா? ஸோ கேனிங் பிரபு, சரிங்களா. அடுத்து ஹூ வாஸ் த ப்ராமினன்ட் லீடர் இன் லக்னோ டூரிங் த ரிவால்ட் ஆஃப் 1857? 1857 கழகத்தில் லக்னோவில் முக்கியமான லீடர்ஸ் யாருன்னா பேகம் ஹசரத் மஹால், சரிங்களா. அயோத்தி பேகங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ரொம்ப முக்கியமாக லக்னோவில் செயல்பட்டு வந்தாங்க. ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்றவங்க சென்ட்ரல் இந்தியான்னு சொல்லலாம். அது இல்லாமல் குவாலியரை கைப்பற்றுறாங்க, ஜான்சி அந்த ஏரியாவில் இவங்க வந்து இதாக இருக்கிறாங்க, சென்ட்ரல் இந்தியா, சரிங்களா. கன்வர் சிங் தெரியும், பீகார் அவர்கள். பகதூர் ஷா தெரியும், டெல்லி, சரிங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வச்சும் நம்ம பார்க்கணும், சரிங்களா. சொல்கிறது புரியுதா? ஹூ அமங் த ஃபாலோயிங் பிரிட்டிஷ் அஃபீஷியல் சப்ரஸ் த ரிவால்ட் ஆஃப் ஜான்சி? ஜான்சியில் ரிவால்ட்டை சப்ரஸ் பண்ணவர் யார் அப்படின்னா ஹக் ரோஸ் அவர்கள், சரிங்களா. ஹக் ரோஸ் அப்படின்றவர் தான் ஜான்சியில் ராணி லட்சுமி பாயை வீழ்த்தி அந்த ரிவால்ட்டை வந்து நிப்பாட்டுறார், சரிங்களா. அடுத்து த இஷ்யூ ஆஃப் கிரீஸ்டு கார்ட்ரிஜஸ் இஸ் அசோசியேட்டட் வித் செகண்ட் பர்மிஸ் வாரா, வேலூர் கழகமா? வேலூர் கழகம் 1806 நடந்தது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 நடந்தது, சரிங்களா. இங்கே வந்து 1857 ரிவால்டு தான் என்னது, கிரீஸ்டு கார்ட்ரிஜஸ், சரிங்களா. அதில் உள்ள அதில் தடவப்பட்டிருந்த கொழுப்பு தான் அதற்கு காரணமாக அமைந்தது. அது வந்து ரெண்டு பேருடைய மத நம்பிக்கைகளை எதிர்க்கிற மாதிரி இருந்ததுனால, அதை வந்து அதை உடைக்கிற மாதிரி இருந்ததுனால தான் அவங்க வந்து என்னது ரிவால்டில் ஈடுபடுறாங்க. ஸோ 1857 ரிவால்டு கிரீஸ்டு கார்ட்ரிஜஸ் இதோட சம்மந்தப்பட்டது, சரிங்களா. ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் டு ஹவ் ஸ்பார்க்ட் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் 1857? ஏடி, அதாவது அதே தான் கேட்டிருக்காங்க. த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கிரீஸ்டு கார்ட்ரிஜஸ் ஃபார் த நியூ என்ஃபீல்டு ரைஃபிள், அதுதானே காரணமாக இருந்துச்சு, அதுதான் காரணமாக அமைந்தது அப்படின்றது நமக்கு தெரியும், சரிங்களா. அதுதான் நமக்கு காரணமாக இருந்தது. ஸோ அனெக்சேஷன் ஆஃப் அயோத்தி அப்படின்றது கிடையாது, ஆன்டி சதி லெஜிஸ்லேஷன் கிடையாது, ஆல் ஆஃப் தீஸ் கிடையாது, இது மட்டுமே என்னது காரணமாக இருந்தது, சரிங்களா. அதாவது இது எல்லாமே காரணமாக இருந்தாலும் ஸ்பார்க்ட் ஆஃப், அதாவது உடனடி காரணம், அதுதான் நான் கேட்டிருக்கிறேன், சரிங்களா. அதுதான் அவங்க கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா. மங்கள் பாண்டே வாஸ் அ வாரியரா, சோசியல் ரிஃபார்மரா, பொயட்டா, அ மேன் ஹூ ப்ரோக் த ஆர்மி ஃபார் தி ரிவால்ட், இதுதான் இதுதான் சரி. அந்த ஒரு மனிதன் தான் என்னது இதை வந்து ப்ரோவோக் பண்ணதில் முதல் ஆளாக இருந்திருக்கிறான், அவன் தான் தூண்டி விடுறான். அதாவது தூண்டி விடலை, அவன் தான் முதல் முதல்ல ஒரு கழகத்தில் ஈடுபடுறான். ஸோ அந்த கழகத்தில் ஈடுபட்டதன் காரணமாக இந்த கழகம் வந்து நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருது, சரிங்களா. ஸோ அடுத்து காஸ் ஆஃப் தி சிப்பாய் முட்னி ஆஃப் 1857 வாஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி டு த க்ரௌன். இந்த அதாவது என்னென்னா சிப்பாய் கழகம், தமிழில் சொல்கிறேன், சிப்பாய் கழகம் 1857 நடந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. திருப்பி சப்ளை ஆஃப் கிரீஸ்டு கார்ட்ரிஜஸ் டு த சோல்ஜர்ஸ், சரிங்களா. லோ சேலரி காரணம் கிடையாது, எக்ஸ்பிளேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் பை த பிரிட்டிஷ் காரணம் கிடையாது, இதெல்லாம் வெவ்வேறு காரணங்கள், ஆனால் இதுதான் முக்கியமான காரணம், அந்த கிரீஸ்டு கார்ட்ரிஜஸ் தான் முக்கியமான காரணம். அதுக்கடுத்த பர்சன் ஹூ கால் த ரிவால்ட் 1857 அஸ் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றவர் விடி சவார்கர் தான் அதை வந்து என்னது இந்திய சுதந்திரத்தின் முதல் போர், சரிங்களா, முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்றது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா. மஜும்தார் வேற சொல்லியிருப்பாரு, தார்ச்சன் அப்படின்றவருக்கு அவரோட இது நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க, எஸ் என் சென் அவர்கள் வேற சொல்லியிருப்பாங்க. ஸோ த இமீடியட் காஸ் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் தி சிப்பாய் முட்னி வாஸ், த இமீடியட் காஸ் ஃபார் தி அவுட் பிரேக் ஆஃப் தி சிப்பாய் முட்னி வாஸ். ஏன்னா திருப்பி திருப்பி இதே கொஸ்டினாக வச்சிருக்காரு, ஏன்ட்ட கேட்காதீங்க, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் வந்த கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா. டிஎன்பிஎஸ்சியில் இது சம்மந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ இதையும் நம்ம கொடுப்போம் அப்படின்றதுக்காக இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா. ஸோ கிரீஸ்டு கார்ட்ரிஜஸ் அதுதான் காரணம், சரிங்களா. த முகல் கிங் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இந்த சிப்பாய் முட்னி ஆஃப் 1857 வாஸ் இரண்டாம் பகதூர் ஷா, சரிங்களா. முகலாய பேரரசர் யார் இந்த சிப்பாய் முட்னியில் கலந்துக்கிட்டாரு, இரண்டாம் பகதூர் ஷா, சரிங்களா. ரைட். டேஸ் வாஸ் த கவர்னர் ஜென்ரல் வந்து 1857 ரிவால்ட் ப்ரோக் அவுட், ஒரே கொஸ்டின் தான், கேள்விகளோடைய அந்த கேட்கும் விதம் தான் மாறி இருக்கே தவிர்த்து ஒரே கேள்வி தான். லார்டு கேனிங் அவர்கள் தான், சரிங்களா. டல்ஹௌசி பிரபு என்ன கொண்டு வந்தார் சொல்லியிருக்கிறேன், டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்றவர். கர்சன் அப்படின்றவர் 1905 பெங்கால் பார்ட்டிஷனுக்கு காரணமானவர், சரிங்களா. ரைட்.
முட்னி ஆஃப் 1857 ஃபெயில்டு பிகாஸ் முக்கியமான காரணம் என்னன்னா இட் வாஸ் நாட் சப்போர்ட்டட் பை த பீப்பிள் சரிங்களா. த இந்தியன் பிரின்சஸ் டிட் நாட் ஹெல்ப் கிடையாது, முஸ்லீம்ஸ் கேபிட்டல் ஆஃப் கிடையாது, ரஷ்யன்ஸ் ஹெல்ப் த பிரிட்டிஷ் கிடையாது. இட் வாஸ் நாட் சப்போர்ட்டட் பை பீப்புள், மக்களால் ஆதரிக்கப்படாத ஒரு ஒரு கழகமாக மாறிவிட்டது. அதனால அதை வந்து வெற்றி பெற முடியல. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு, பேகம் ஹசரத் மஹால் லக்னோ அப்படின்றத கரெக்டும், ஸ்ரானா சாஹிப் வந்து வேற ஊர், ஜான்சி கிடையாது. ஜான்சி வந்து யார் இருப்பாங்க, ஜான்சி வந்து ராணி இவங்க ராணி லக்ஷ்மி பாய் இருப்பாங்க. குன்வர் சிங் வந்து கான்பூர் கிடையாது, பீகார். லக்ஷ்மி பாய் தான் ஜான்சி சரிங்களா. ஸோ லக்ஷ்மி குவாலியர்ன்றது குவாலியரை கைப்பற்றுவாங்களே தவிர்த்து குவாலியரில் அவங்க போராடலை சரியா. ஸோ பேகம் ஹசரத் மஹால் லக்னோ, இதுதான் கரெக்டான ஆன்சர். சேம் ஒரே மாதிரி இருக்கா, கரெக்ட்லி மேட்ச் அப்படின்றது சரிங்களா. த ரியல் காஸ் ஆஃப் பராக்பூர் முக்னி வாஸ், பராக்பூர் கழகத்தில் அதனுடைய ரியல் காசுன்னா த நேட்டிவ் சிப்பாய்ஸ் வேர் ட்ரீட்டட் இன்டிஃபரண்ட்லி சரிங்களா. அங்கே உள்ள சிப்பாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பராக்பூர் முட்னி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. எக்ஸ்ட்ரா பேட்டாலாம் கேட்கல சரிங்களா. நேட்டிவ் சிப்பாய்ஸ் ரெஃப்யூஸ் டு வியர் த டர்பன்ஸ், அதெல்லாம் கிடையாது. இது வந்து எங்கே வரும் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து சரியான ஆன்சர் 1806 கழகம் சரிங்களா. அது நான் சொல்கிறேன், அது நடத்தும் போது சொல்கிறேன் சரிங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டுக் பிளேஸ் டூரிங் த பீரியட் ஆஃப் லார்டு கேனிங். எப்படி இப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க. முதல் இந்திய போர், அதாவது இந்திய விடுதலைக்கான முதல் போர்ன்னு விடி சவர்கர் சொல்லியிருக்கிறாரு. இவங்களும் அதை தான் மீன் பண்ணி கேட்குறாங்க. த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டுக் பிளேஸ் டூரிங் த பீரியட் ஆஃப் லார்டு கேனிங் அவர்கள் சரிங்களா. த ரெவல்யூஷன் ஆஃப் 1857 இஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனல் மூவ்மெண்ட் எடுத்துக்கலாம். வார் ஆஃப் சிப்பாய்ஸ் இதுவும் இன்னொருத்தர் சொன்னது, ரிலீஜியஸ் வார் இதுவும் பொருந்தும். ஸோ ஆல் ஆர் கரெக்ட், இது டிஎன்பிசியில் கொடுத்த ஆன்சர் தான் சரிங்களா. அடுத்து ஹூ வாஸ் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் மிலிட்ரி லீடர் ஆஃப் வெஸ்டர்ன் பீகார் இன் த ரிவால்ட், பீகாரில் யார் இருந்தா அப்படின்னு கேட்டிருக்கிறோம். குன்வர் சிங் அவர்கள் தான் சரிங்களா. ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னா இந்த இடத்துல ஜான்சி அப்படின்னு வந்துச்சுன்னா ராணி லக்ஷ்மி பாய். அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் வாஸ் த ரிவால்ட் லெட் பை குன்வர் சிங், திருப்பி பாருங்கள் பீகார், அதனால தான் அடுத்தடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா. இது சரியாக இப்போ போன வருடம் 21/11/2019 அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அதில் கேட்ட கொஸ்டின். த எய்ம் ஆஃப் த முட்னி சரிங்களா, 1857 டு த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் டேஸ் அஸ் தி எம்பரர் ஆஃப் இந்துஸ்தான், யாரை மன்னராக நியமித்தார்கள், யாரை மன்னராக ஆக்கினார்கள் அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷாவை தான் மன்னராக ஏற்றுக்கிறாங்க. 1857 ஆண்டு புரட்சியின் நோக்கம் இரண்டாம் பகதூர் ஷா என்பவரை இந்துஸ்தானின் பேரரசாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதாக இருந்தது சரியா. ரைட் ஓகேவா. 18 கொஸ்டின் வந்து இதில், 19 கொஸ்டின் வந்து இதுலேருந்து வந்திருக்குங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் இருக்கு சரிங்களா. அப்போ 2019 வரைக்கும் இருந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் எடுத்துருக்கிறேன் சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் சரிங்களா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த சாப்டர் பார்ப்போம். ஸோ இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்துட்டோம் சரிங்களா. ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூலு இந்தியா முழுக்க நம்ம பார்க்கும்போது 1857 ரிவால்ட்டோட முடிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சரிங்களா, அதை பற்றி பார்க்குறோம். 1885 to 1905 வரைக்கும், 1885 காங்கிரஸின் தொடக்கத்திலேருந்து 1905 வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சரிங்களா. ஆரம்பிக்குது. அடுத்து 1905 பெங்கால் பார்ட்டிஷன் வரைக்கும், இது வந்து என்னென்னா மிதவாதிகள் காலம்னு சொல்லலாம் சரிங்களா. இதை வந்து மூன்றாக பிரிப்போம் சரிங்களா. மிதவாதிகளின் காலம், தீவிரவாதிகளின் காலம், தீவிரவாதிகள்னா தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம், தீவிரவாதிகள்லாம் தப்பாயிரும், தீவிர தேசியவாதிகள் அப்படின்ற காலம். அதற்கு பின்னர் காந்தி காலம் அப்படின்றது 1916 to 1947 வரைக்கும் அவருடைய காலம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதை மூன்று கட்டங்களாக பார்க்குறோம் சரிங்களா. இப்போ ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் முடிஞ்சிருச்சு, அதுதான் இந்திய நேஷனல் ரினேசன்ஸ், ரெண்டுமே அதுக்குள்ளே தான் வரும். இப்போ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் இந்திய தேசிய காங்கிரஸ், இதோட இது முடிச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட யூனிட் 7 கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்றத கடைசியாக நம்ம பார்ப்போம். யூனிட் 8 பார்த்ததுக்கப்புறம் தான் கடைசியாக தான் நம்ம பார்ப்போம். ஸோ யூனிட் 7 கிட்டத்தட்ட இதில் முடிஞ்சிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த கீழே வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ்க்கு அப்புறம் சில இது கொடுத்துருப்பாங்க, குரோத் ஆஃப் மிலிட்டன் மூமெண்ட்ஸு அதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் இதுக்குள்ளேயே அடங்கும், இதுலேயே நிறையா விஷயங்கள் வரும் சரிங்களா. நான் சொல்லும்போது அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இனிமேல் டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக அந்த லெசன் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கொடுக்குறோம், அதை தேடி படிச்சுக்கோங்க சரிங்களா. சொல்கிறது புரியுங்களா. ஸோ ரைட், இப்போ கிளாஸ் பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் ப்ரொமோட்டிங் த க்ரோத் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா, இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இந்திய தேசிய மறுமலர்ச்சி, அந்த தேசிய உணர்வு மறுமலர்ச்சி, இந்தியன் நேஷனல் ரினேசன்ஸ் அதில் பார்க்கலாம் சரிங்களா. அதோட ஒத்து போகிறதா. ஸோ பொலிட்டிக்கல் யுனைட்டி எப்படி வருதுன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீஜியன்ஸ் இந்த பொலிட்டிக்கல் யுனைட்டி அரசியல் ஒற்றுமை அப்படின்றது எப்படி ஏற்படுது. இந்தியாவில் தேசியம் வளர்ந்தமைக்கான காரணங்கள், தேசியம் வளர்க்கிற காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ பொலிட்டிக்கல் யுனைட்டி அரசியல் ஒற்றுமை அப்படின்றது
மோஸ்ட் ஆஃப் த ரீஜியன்ஸ் இன் இந்தியா வேர் யுனைடட் பொலிட்டிக்கலி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி அண்டர் எ சிங்கிள் பவர், அதுதான் பிரிட்டிஷ் ரூல். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்தியாவின் பல்வேறு பகுதிகளும் அரசியல் அடிப்படையிலும் ஆட்சி அடிப்படையிலும் முதன்முறையாக ஒரு குடையின் கீழ், அதான் பிரிட்டிஷ் ஆட்சி கீழே கொண்டு வரப்படுது. எப்படியே 1858க்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி தான் அது வரைக்கும் ஆட்சி செய்கிறது நம்மளை. டைரக்டா பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செய்யல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிழக்கிந்திய கம்பெனியில் இருக்கக்கூடிய முதலாளிகள் தான் நம்மளை ஆட்சி செய்துட்டு வந்தாங்க. 1858க்கு பிறகு, அந்த பெரும் கழகத்திற்கு பிறகு, மகாராணியார் கீழ் நம்ம வந்துடுறோம். அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே நாம வர்றோம். அப்படிங்கும்போது ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வரும்போது நாமளும் அவர்களுடைய குடிமக்களாக அவர்கள் கருதுவார்கள், சரிங்களா? ஆனா என்ன, அடிமை குடிமக்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அப்ப அந்த நாட்டினுடைய அரசியலுக்கு அடியில நாம வந்துடுறோம், சொல்றது புரியுதுங்களா? அப்ப நமக்குன்னு சில உரிமைகளையும் அவங்க தருவாங்க வரிசையா, சரிங்களா? ஸோ அப்படித்தான் நம்ம அரசியல் ஒற்றுமை பெறுகிறோம், சரிங்களா? அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ், 1853லேயே ரயில்வேலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. நல்லவுசி அவர்கள் டெலகிராஃப்ஸ் அண்ட் போஸ்டல் சர்வீசஸ் அண்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், ரோடு நல்லா போடுறாங்க, வாய்க்கால்கள் வெட்டப்படுது, சரிங்களா? கழிவுநீர் வசதிகள் எல்லாமே, அதாவது கேனல்ஸ்னா வாய்க்கால்கள், அதில் வந்து என்னது டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் வந்து கிடைக்குது. ரயில் பாதைகள், தந்தி, அஞ்சல் சேவைகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டதால் மக்களிடையே தகவல் தொடர்பு எளிதாகியது, ஒன்று. ரெண்டாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷன், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆங்கிலம் கற்ற இந்தியர்கள் தேசிய இயக்கத்தை வளர்த்து தலைமை தாங்கி நடத்தி சென்றனர். ஆங்கிலம் கற்றுக்கிட்ட பிறகுதான், ஆங்கிலம் கற்றுக்கிட்ட அதுக்கப்புறம், இப்போ நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க, எனக்கு வந்து தமிழ் தான் எனக்கு தெரியும், நான் தமிழில் தான் அந்த புத்தகத்தை படிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க, சரிங்களா? ஆனால் ஃபாரின் ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? கன்ஃபூஷியஸு, சரிங்களா? இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு இதில் இன்னைக்கு தளத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. நானும் நிறையா பேர் புக்ஸை படிப்பேன், பவுலோ கோயில்ஹோ, சரிங்களா? இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு வந்து அந்த மொழி புரியாது, அந்த அதில் அது படிக்க தெரிஞ்சாலும் அதில் உள்ள அர்த்தங்கள் புரியாது, அப்போ கஷ்டம் இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க, நம்ம தமிழ்லேயே படிச்சுக்கலாம். அப்போ ஆங்கிலத்தில் படிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆங்கிலம் கற்றுக்கணும். ஸோ அப்போ இந்த இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ், அதாவது இந்தியர்களில் ஆங்கிலம் படித்த இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, பல மேலை நாட்டு புத்தகங்களை படிக்கிறாங்க, அந்த கல்வி முறையை படிக்கிறாங்க, மேலை நாட்டு கல்வியை படிக்கிறாங்க. அதில் தான் தெரியுது நிறைய விஷயங்கள், நிறைய கான்செப்ட்ஸை இவங்க உள்வாங்கிக்கிறாங்க, சரிங்களா? கார்ல் மார்க்ஸு, நிறையா பேருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க உள்வாங்கிக்கிறாங்க. லிபர்ட்டினா என்ன, ஃப்ரீடம்னா என்ன, சரிங்களா? ஒரு தேசிய உணர்வுனா என்ன, ஏன்னா அவர்கள்லாம் ஒரு தேசமாக இருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்களை எழுதும்போது அதை படிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு சுதந்திரம் என்பது நமக்கு வேணும் அப்படின்றத இவர்கள் கற்றுக்கிறாங்க. ஸோ அவர்கள் தான் தேசிய இயக்கத்தை வளர்த்து தலைமை தாங்கி நடத்தி செல்கிறாங்க. ஸோ இந்த மேலை நாட்டு கல்வி மூலம் சுதந்திரம், சமத்துவம், விடுதலை, தேசியம் போன்ற கருத்துக்கள் பரவி தேசியம் தோன்றலாயிற்று, சொல்கிற பிறகு அந்த காலகட்டத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயம் ஹிஸ்ட்ரியில் படிக்கணும்னா நம்ம அந்த இடத்துல நின்று பார்க்கணும், சொல்கிற பிறகுங்களா? நம்ம சும்மா என்னதானு படிக்க முடியாது, அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் அதில் என்ன விஷயங்கள் இருக்குன்றது நமக்கு புரியவும், சரியா? இதுக்கு மேலே யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. அடுத்து த ரோல் ஆஃப் த ப்ரெஸ், பத்திரிகைகளின் பங்கு அப்படின்றது எப்படி இருக்குது? ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே ஒரு பத்திரிகையாளர் தான். காந்தி ஒரு பத்திரிகையாளர், ஐயா பாரதியார் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர், சரிங்களா? எல்லாருமே பத்திரிகையாளர், ராஜாஜி அவர்கள், பெரியார் அவர்கள், கலைஞர் அவர்கள், சரிங்களா? எல்லாருமே ஒரு பெரிய மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள், அண்ணா அவர்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அதன் மூலம் தான் தேசிய உணர்வை ஊட்ட முடியும். பாமர மக்களுக்கு பாமர நடையில், இந்த இங்கிலீஷ் புத்தகங்களை படிக்கிறதுக்கு ஆங்கிலம் படிச்சிருந்த இந்தியர்களுக்கு வந்து தெரியும். ஆனால் அந்தந்த பிராந்திய மொழிகளில், இப்போ தமிழில் ஒரு பத்திரிகை வருது, அதாவது பத்திரிகைனா இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டெய்லி பேப்பர்ஸ், சரிங்களா? நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய டெய்லி செய்தித்தாளை சொல்கிறோம். அந்த செய்தித்தாளில் இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய சிந்தனைகளை வெளியிடுறாங்க. த இந்தியன் ப்ரெஸ், போத் இங்கிலீஷ் அண்ட் வெர்னாக்குலர். வெர்னாக்குலர் நீங்கள் நம்ம சொல்கிறது என்னது, நாட்டு மொழி பத்திரிகைகள். இப்போ ஏன்னா நாட்டு மொழினா இப்படி, இப்போ நான் இருக்கிறது தமிழகம், எனக்கு வந்து தமிழ் தான், எனக்கு தமிழில் சொன்னா தான் எனக்கு புரி. இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியுன்றது ரெண்டாவது விஷயம், இங்கிலீஷ் எனக்கு பேச தெரியுன்றது ரெண்டாவது விஷயம். எனக்கு வேற ஏதோ ஒரு வேற்றுமொழி தெரியுது, கன்னடம் தெரியுது, மலையாளம் தெரியுது, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு மொழியில ஒரு விளம்பரம் பண்ணனா என்ன பண்ணுவீங்க,
தமிழில் தான் பண்ணணும். தமிழக மக்களை கவர்னா தமிழில் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குமே புரியும்ல. இன்னொருத்தங்க இருக்கிறாங்க ஒரு கிராமத்தில் இருக்கிறவனுக்கு இங்கிலீஷில் ஒரு போஸ்டர் ஒட்டி ஒரு பதாகை ஒட்டியிருக்கிறோம் அப்படின்னா அந்த பதாகையில் என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. சொல்கிறது புரியுங்களா? அதே தமிழில் சொல்லும்போது எல்லாருமே புரியும். அப்படித்தான் இந்தியாவில் வெளியான ஆங்கிலம் மற்றும் நாட்டு மொழி பத்திரிகைகள் தேசிய சிந்தனையை பரப்பின. எல்லாரும் எழுதுவாங்க, ஐயா பாரதியார் அவர்கள் பல கவிதைகளை உணர்ச்சி மிக்க எழுதுறாரு, இதன் மூலமாக வெகுண்டெழுகிறாங்க. ஸோ பத்திரிகைகளின் பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. எப்படி நாம இதை சொல்றோமோ, வெஸ்டர்ன் எஜுகேஷன் மாதிரி சொல்றோமோ, அதே மாதிரி பத்திரிகைகளின் பங்கும் இங்க நிறைய நிறைய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்படின்றது நம்ம சொல்லலாம். அடுத்து சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th சென்ச்சுரி. இது ஒரு ஒரு லெசனே இருக்குங்க, இதை நீங்க கண்டிப்பா படிக்கணும். இது ஒரு ஒரு பாடமே இருக்கு சரிங்களா. 10ஆம் வகுப்பு பாடத்துல 10ஆம் வகுப்புல வால்யூம் 1ல வரலாறுல வால்யூம் 1ல 5ஆம் பாடமா இதா இருக்கு. இதுல இருந்தா நீங்க ஆரம்பிக்கணும். முதல் 4 பாடம் கிடையாது. 10ஆம் வகுப்பு புத்தகத்துல முதல் 4 பாடம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி உலக வரலாறு அது நமக்கு கிடையாது. நீங்க ஆரம்பிக்க வேண்டியது இதுல இருந்தா சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th சென்ச்சுரி 5ஆம் படத்துல இருக்கும் சரிங்களா. கரெக்ட். இப்ப அதெல்லாம் எப்படி தேசிய உணர்வை விட்டுச்சு? முதல் இவர்களை ஒரு குடையின் கீழே ஒன்றிணைக்கணும் இல்லையா. அதாவது சாதி ரீதியா மத ரீதியா பல கட்டங்கள்ல இவங்க வந்து பிரிஞ்சிருப்பாங்க. என்னதான் நம்ம இன்னைக்கு நம்ம சொல்லிக்கலாம், நம்ம இந்தியர் நம்ம சொன்னாலும் மொழி ரீதியாவே நமக்கு ஒரு ஒற்றுமை, பெரிய ஒற்றுமை கிடையாது. நான் உடுத்துற உடை வேற, என்னுடைய நண்பர் மலையாளி நண்பர் அவர் உடுத்துற உடை வேற, கன்னடத்துல கர்நாடக நண்பர் உடுத்துற உடை வேற சரிங்களா. நான் சாப்பிட்ற சாப்பாடு வேற, அவன் சாப்பிட்ற சாப்பாடு வேற சரிங்களா. என்னென்னமோ யுனைட்டி டைவர்சிட்டி வந்து நிறைய இருக்கு. சொல்றது புரியுங்களா? இருந்தாலும் ஒற்றை கிடையின் கீழே இந்தியர் அப்படின்றதுல இணைகிறோம். அப்படி அப்ப இன்னைக்கு இப்படி இருக்குன்னா இன்னைக்கும் இப்படித்தான் இருக்கு, நாளைக்கும் அப்படித்தான் இருக்க போகுது சரிங்களா. நான் ஏன் சாப்பாடை வந்து ஒரு மலையாளி சாப்பிட போறது கிடையாது, அவன் சாப்பிட்ற வட்டரிசியை வந்து நான் சாப்பிட போறது கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு அது செட் ஆகாது சரிங்களா. சொல்றது புரியுங்களா? பஞ்சாப்ல ஒரு நண்பர் சப்பாத்தி சாப்பிடுவாரு, நான் சாப்பிட முடியாது சரிங்களா. ஸோ அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதையுமே எப்படி அந்த காலகட்டங்களில் இதை விட பயங்கரமாக இருந்திருக்கணும் இல்லையா, ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும். அதையெல்லாம் ஒழித்து கட்ட தான் இந்த மாதிரி சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் வந்தது. ஸோ தி லீடர்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கனைசேஷன் லைக் பிரம்ம சமாஜம், ராமகிருஷ்ண மடம், ஆரிய சமாஜம், தியோசபிக்கல் சொசைட்டி, அதாவது தியோசபிக்கல் சொசைட்டி தான் பிரம்ம ஞான சபை அப்படின்னு சொல்லுவோம், ஜென்ரேட்டட் ஃபீலிங் ஆஃப் ரிகார்ட் அண்ட் ஃபார் அண்ட் ப்ரைடு இன் த மதர்லேண்டு சரிங்களா. இவங்க வந்து என்னன்னா நாட்டுப்பற்று உணர்வையும் ஊட்டி வளர்த்துருக்குறாங்க. இந்த சமாஜ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தவங்க, பிரம்ம சமாஜ் ஆரிய சமாஜ் எல்லாத்துல இருந்தவங்களுக்கு நாட்டுப்பற்றை ஊட்டி இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அடுத்து எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன் பை த பிரிட்டிஷ், பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டல் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, த இங்கிலீஷ் சிஸ்டமேட்டிக்கலி ருயின் த இந்தியன் ட்ரேட் அண்ட் நேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், தேர்ஃபார் எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன் பை த பிரிட்டிஷ் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காசஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். இந்திய வணிகத்தையும் கைத்தொழிலையும் ஆங்கிலேயர் திட்டமிட்டு அழிக்கிறாங்க. நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே ஃபேக்ட்ரி மேடாக இங்கே கொண்டு வந்து கொட்டுறான், அப்போ அது வந்து விலை கம்மியாக இருக்குது, அவனால் கொடுக்க முடியுது. நம்மால் இங்கேருந்து கைத்தொழிலில் செய்து ஒரு ஒரு புடவையோ இல்லை ஒரு மட்பாண்டமோ ஏதோ ஒன்றா கைத்தொழிலாக செய்து இங்கிருந்து அனுப்பும்போது அதற்கு அதிக வரி விதிக்கப்படுகிறது. அதனால அனுப்பாமலே இருந்துடுறான். இங்கே விற்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு பதிலாக இவன் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறான். அந்த விஷயங்கள் இவர்கள் கையாலே செய்யக்கூடிய இதை காட்டிலும் என்னவா இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ அதனால நம்ம வணிகத்தை முதல்ல அழிக்கிறான். எனவே பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டல் இந்திய தேசியம் தோன்ற முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். ஸோ இதனால தான் எல்லாரும் ஒன்று கூடுறான். சொல்றது புரியுங்களா? இப்போ ஒரு தியேட்டர் திறக்கலை அப்படின்னா தியேட்டர் உரிமையாளர்கள் அனைவரும் கொந்தளிச்சு ஒன்று கூடுறாங்க இல்லையா, உண்மைதானே? நம்ம என்னைக்குமே ஒரு லைஃப் எக்ஸாம்பிளோட சொன்னோம்னா உங்களுக்கு புரியுன்றதுக்காண்டி தான். நீங்க பார்ப்பீங்க இல்லையா, தியேட்டர் இன்னைக்கிடா திறப்பாங்க, அதுக்கு எல்லாரும் போராடுறாங்க. இந்த ஓடிடியை வெளியிட்டா அதுக்கு அது வந்து நீங்க அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நடிகர்களை சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரமும் இதாகுது, இவங்க வேற வழி இல்லாமல் இவங்க விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் தான், அதே தான் இங்கேயும் நடந்திருக்குது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதை வந்து எப்படியாவது ஒழிக்கணும், ஒழித்தால்தான் நம் நாட்டில் நாம் விற்க முடியும் பொருட்களை. இன்னைக்கு நம்ம அதானே சொல்கிறோம், மோடி அவர்களே அதானே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு குளிர்பானத்தை வாங்கி குடிப்பதை காட்டிலும் ஒரு இளநி குடிங்க, ஒரு பழச்சாறு கடைக்கு போய் பழச்சாறு குடிங்க. பழச்சாறு கடைனா தெரியாது, பழச்சாறு கடைன்னா என்னது, ஒரு ஜூஸ் கடை சரிங்களா, அங்கே போய் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் ஏன்னா உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்தும். இது நல்லா புரிஞ்சுக்கணும், இது நான் ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு சோப்பு வாங்குறீங்கன்னா கூட வெளிநாட்டு கம்பெனியான்னு பார்த்துட்டு இல்லை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதா அப்படின்றத பார்க்கணும். சொல்கிறது இல்லைங்களா, ஒரு பேஸ்ட் வாங்கினாலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதா, ஹிமாலயான்னு பேர் வச்சுருப்பேன் அது வேறு கம்பெனியாக இருக்கும், இது ஹிந்துஸ்தான் யூனிலிவர்னு வச்சுருப்பேன் அது வெளிநாட்டு கம்பெனி சரிங்களா, அது பின்னாடி அப்படி இருக்கும் சரிங்களா. இங்கே நம்ம நாட்டிலே இருக்கக்கூடியது இந்த பவர் சோப்பு, ரின் சோப்பு சரிங்களா. அதாவது இது வந்து என்னென்னா
டிடர்ஜென்ட்ஸ் பவுடர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக சர்ஃபெக்சல் ஏரியல் இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக நான் சொல்கிறது. அதே மாதிரி இப்போ நம்ம குளியல் சோப்பு அப்படின்ற போது நம்ம மைசூர் சாண்டல், சந்திரிகா, சரிங்களா, இந்த மாதிரி சோப்புகள்லாம், இது சிந்தால், இதெல்லாம் வந்து இங்கே தான் பெங்களூரில் தயாரிக்கப்படக்கூடியது, நம்ம கர்நாடகா மாநிலத்தினுடைய ஒரு பொருட்கள். இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த இந்தியாவுக்குள்ளேயே இந்த காசு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். இதே நீங்கள் பெப்சி கோக்குன்னு வாங்கினீங்கன்னா இந்த காசு அமெரிக்காவுக்கு போயிடும். சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் பொருளாதாரம், அந்நிய செலவாணி அப்படின்றது இதுதான் அந்த பொருளாதாரம். ஏன் டாலருக்கு விலை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் காரணம். ஸோ இதெல்லாமே இன்றைக்கும் நாம் செய்ய வேண்டியது இதுதான் சுதேசி அப்படின்னு சொல்லி பின்னால் பெரிய ஒரு முன்னெடுப்பாக இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இனப்பாகுபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிவால்ட் ஆஃப் 1857 கிரியேட்டட் அ கைண்ட் ஆஃப் பெர்மனன்ட் பிட்டர்னஸ் அண்ட் சஸ்பிஷன் பிட்வீன் த பிரிட்டிஷ் அண்ட் த இந்தியன்ஸ். இங்கிலீஷ் ஃபீலிங் ஆஃப் ரேஷியல் சுப்பீரியரிட்டி க்ரோ, சரிங்களா, க்ரூ. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1857 கழகம் பிரிட்டிஷாருக்கும் இந்தியருக்கும் இடையே தீராத வெறுப்புணர்வையும் பரஸ்பர சந்தேக உணர்வையும், சந்தேக உணர்வுனா ஏற்கனவே இவன் வந்து இப்படி பண்ணிட்டான், இருந்தாலும் அவனை அடக்கி வச்சிருக்கோம், திருப்பி என்னைக்கிடா இவன் பண்ண மாட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். எப்படா இவன் நமக்கு வந்து கேப் கொடுப்பா அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆங்கிலேயர்களின் உயர்வு மனப்பான்மை மேலும் இதனால் பெருகுது. சுப்பீரியாரிட்டி வேகமாக, நான் வந்து வெள்ளையன், நீ வந்து கருப்பினத்தவன் அப்படின்னு சொல்லி வேகமாக பரவுது, சரிங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதுவும் இது இது வந்து ஒரு காரணமாக அமைகிறது. ஸோ இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அவனை வந்து கீழே தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை அவனுக்கு தந்து கொண்டே இருக்கு, சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லிட்டன், லிட்டன் அது நிர்வாகம். லிட்டன் பீரியடில் என்ன நடக்குது அப்படின்னா, பாஸ் த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் விச் கர்ப் த லிபர்ட்டி ஆஃப் தி இந்தியன் ப்ரெஸ். இந்தியன் ப்ரெஸ்ஸுனால தானே இவங்க இந்த மொழியினால தானே நிறையா பேர் வந்து பாமர மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் இதெல்லாம் புரியுது. நீ ஒரு விஷயம் எழுதுனேன்னா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு அரபு மொழியிலேயோ இதுலேயோ ஒன்று வந்து டிஎன்பிஎஸ்சி கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் ஒரு அரபு மொழியில் நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், உங்களுக்கு புரியுமா? புரியாதான், புரியாது. ஃபேஸ்புக்லேயே நான் ஒரு போஸ்ட் போட்டாலும் புரியாது, அந்த மொழி புரிந்தவருக்கு மட்டும்தான் அது புரியும். அப்போ ஆங்கிலத்திலேயோ இல்லை தமிழ்லையோ நான் போடும்போது உங்களுக்கு புரியும் இல்லையா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட். அப்போ தமிழில் வந்து இவனுக்கு சொன்னால் எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அப்படின்றதுக்காண்டி தான் தமிழோ மலையாளமோ கன்னடமோ அங்கங்கே அந்தந்த பேப்பர்ஸ் வரும் இல்லையா, அதை ஃபுல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க. அதாவது தாய்மொழி நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை அதை வந்து நிப்பாட்டணும் அப்படின்ற இடத்துல வந்து லிட்டன் வந்து அதை பாஸ் பண்ணுறாரு, டு ஸ்கிரப் த லிபர்ட்டி ஆஃப் தி இந்தியன் ப்ரெஸ். அதுக்கப்புறம் ஹிஸ் ஆர்ம்ஸ் ஆக்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட்னு சொல்லி ஆயுதங்கள் சட்டம், அதையும் இது பண்ணுறாரு. மீன்ஸ் டு ப்ரிவென்ட் த இந்தியன்ஸ் ஃப்ரம் கீப்பிங் ஆர்ம்ஸ், இந்தியர்கள் ஆயுதங்கள் வைத்துக் கொள்வதற்கு தடையை விதிக்கிறார். சொல்கிறது புரியுங்களா? இந்தியர்கள் ஆயுதங்கள் வைத்துக் கொள்வது தடை, நாட்டு முதலீடு செய்தித்தாள் சட்டம், இதெல்லாத்தையும் கொண்டு வரார், சரிங்களா? அதுக்கடுத்து த இல்லுபட் மசோதா அப்படின்றது, இல்லுபட் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, த இல்லுபட் பில் வாஸ் ப்ரெசன்டட் இன் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் டூரிங் த வைஸ்ராயல்டி ஆஃப் லார்டு ரிப்பன். ரிப்பன் ரொம்ப ஆட்சி காலத்தில் மத்திய சட்டசபையில் இல்லுபட் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இல்லுபட் அப்படின்ற அவருடைய பில் வந்து தாக்கல் செய்யப்படுது. அது வந்து கொஞ்சம் நல்லவங்க போல, சரிங்களா? பில் ட்ரைடு டு ரிமூவ் ரேசியல் இன்ஈக்வாலிட்டி பிட்வீன் இந்தியன் அண்டு யூரோப்பியன் ஜட்ஜஸ் இன் கோர்ட்ஸ். நீதிமன்றங்களில் அந்த காலத்தில் நீதிமன்றங்களில் ஐரோப்பிய நீதிபதிகள் மட்டும்தான் நீதி வழங்குவாங்க, இந்திய நீதிபதிகள் இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த இது தான் இது பண்ணுறாங்க. இந்திய நீதிபதிகளுக்கும் ஐரோப்பிய நீதிபதிகளுக்கும் இடையே நிலவிய இன வேறுபாட்டை களைவதற்காக இந்த மசோதா கொண்டு வரப்பட்டது. இந்த மசோதாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐரோப்பியன் ஒரு ஐரோப்பியன் ஒரு வெளிநாட்டவன் தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போறானா நீதிமன்றத்தை நாடுறானா, அவனுக்கு ஒரு ஐரோப்பிய நீதிபதி மட்டும்தான் என்ன பண்ண முடியும், தண்டனையோ இல்லை ஒரு தீர்வோ கொடுக்க முடியும். சொல்றது புரியுங்களா? அதை வந்து இந்திய நீதிபதிகள் யாரும் விசாரணை கூட செய்ய முடியாது ஒரு ஐரோப்பியனுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. சொல்றது புரியுதா? இந்திய நீதிபதிகளும் இருப்பாங்க, அவர்கள் கீழ்த்தரத்தில் வைக்கப்பட்டிருப்பார்கள். ஸோ இந்த இல்லுபட் பில்லில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரெண்டு பேரையும் ஒரே இடத்தில் ஒரே மாதிரி, இவர்களும் இந்திய நீதிபதிகளும் ஐரோப்பிய பிரஜைகளின் இந்த கேசஸை வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பில்லை எதிர்க்கிறாங்க யாருன்னா, பிரிட்டிஷ் ரெசிடென்ஸ் இன் இந்தியா, பிரிட்டிஷ்லேருந்து இங்கே வந்து வாழக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய பிரிட்டிஷார் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை எதிர்க்கிறாங்க. நாங்கள் வந்து எப்படி ஒரு இந்தியன் முன்னாடி இந்திய நீதிபதி வந்து எங்களுக்கு எப்படி நீதி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள்லாம் கேட்குறாங்க, சரிங்களா? அதனால கடுமையாக எதிர்க்கிறாங்க. கடைசி இறுதியில் திரும்ப பெறப்பட்டது. இதில் சில திருத்தங்கள் இல்லை, எல்லாமே பழைய மாதிரியே கொண்டு வந்து அந்த பில்லை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அல்டிமேட்லி த பில் வாஸ் மாடிஃபைடு, திரும்ப பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கங்க, சரிங்களா? எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. அடுத்து ஏர்லி பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ். ஏர்லி பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ்னால் ஆரம்பகால அரசியல் கழகங்கள். இது எல்லாத்துலேயுமே மேட்ச்சில் கேட்கலாம், ரொம்ப முக்கியம்.
ஸோ ஒவ்வொரு அசோசியேஷன்ஸ் ஏன்னா இப்போ 1857 தான் கழகம் நடந்தது, 1885 தான் இதெல்லாம் கைவிட்டு விட்டு, அதாவது காடாரி கத்தி இதெல்லாம் விட்டு விட்டு அரசியல் ரீதியாக நம்ம உரிமையை பெறணும்னு 1885 தான் என்ன ஆரம்பிக்கப்படுது, காங்கிரஸ் அப்படின்றத இந்திய தேசிய காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படுது. ஸோ அந்த கட்சி ஒரே நாளில் ஆரம்பிக்கலை. ஸோ அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் சில சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஸோ அதற்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசியல் ரீதியான சில கழகங்களை தோற்றுவிக்கிறாங்க. அதில் குறிப்பாக த பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் 1851 வங்காளத்தில் தொடங்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1851 வங்காளம். அடுத்து பம்பாய் அசோசியேஷன், பம்பாய் கழகம் 1852 தாதாபாய் நவ்ரோஜியால் தொடங்கப்பட்டது. பம்பாய் கழகம் 1852 தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அடுத்து கிழக்கிந்திய கழகம், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1852 லண்டன் சரிங்களா. அடுத்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சரிங்களா, சென்னை சுதேசி சங்கம். இதெல்லாம் நம்ம தமிழகத்தில் உள்ள ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்கும்போது எல்லாம் பார்ப்போம், ரொம்ப தெளிவாக பார்ப்போம். 1852 சென்னை சுதேசி சங்கம். அதுக்கடுத்து பூனா சர்வோஜனிக் சபா, பூனா சர்வோஜன சபா, சர்வஜன சபா அப்படின்றது 1870 தொடங்கப்பட்டதாகும் சரிங்களா. த மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்றது 1884 தொடங்கப்பட்டதாகும். மெட்ராஸ் மகாஜன சபா, சென்னை சுதேசங்கம் 52, மெட்ராஸ் மகாஜன சபா 84 சரிங்களா. இதன் தொடர்ச்சியாக தொடங்கப்பட்டதா இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய நேஷனல் காங்கிரஸ் 1885 அன்று தொடங்கப்படுகிறது. இதை தொடங்கியவர் பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவோம், ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான இவர் வந்து என்னன்னா ஒரு பிரிட்டிஷார் தான், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இவர். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்றவர் அகில இந்திய அமைப்பை உருவாக்க முன்முயற்சி எடுத்தார். அதாவது இவர் தான் வந்து இதை தொடங்குறதுக்கான முன்முயற்சி எடுக்கிறாரு. அதன் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. ஸோ ஒரு இந்தியர் வந்து இதை தொடங்கலை, பிரிட்டிஷாரே தொடங்கியிருக்கிறாங்க, அதில் உள்ள ஒருத்தரே தொடங்கியிருக்கிறார். ஸோ இந்திய நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபவுண்டர். இதன் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் செஷன் வாஸ் ஹெல்ட் அட் பாம்பே இன் 1885. அதாவது பூனேல தான் முத முதல்ல, பூனா பூனா இருக்கு இன்னைக்கு பூனே இருக்குல்ல, பூனேல தான் முதல் முதல்ல இந்த செஷன் நடக்கிறதா இருந்தது. அங்கு பிளேக் நோயின் தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால், பிளேக் நோய் தெரியும் இல்லையா, எலிகளினால் ஏற்படக்கூடிய பிளேக் நோயின் தீவிரம் அதிகமாக இருந்ததால் புனேவிலிருந்து அந்த நிகழ்ச்சி கைவிடப்பட்டு முதல் கூட்டம் எங்கு நடத்தப்படுகிறது, பம்பாயில் நடத்தப்படுகிறது 1885. இதற்கு தலைமை தாங்கியவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டபிள்யூசி பானர்ஜி அவர்கள் அதனுடைய முதல் பிரசிடெண்டாக இதற்கு வந்து தலைமை தாங்குகிறார் சரிங்களா. கூட்டத்தின் முதல் கூட்டத்தின் தலைவராக தலைமை தாங்குகிறார் சரிங்களா. ஸோ முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது, டபிள்யூசி பானர்ஜி அதற்கு தலைமை வைத்தார். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 பிரதிநிதிகள் ஆல் ஓவர் இந்தியா, இந்தியா முழுக்க இருந்து 72 பிரதிநிதிகள் மட்டுமே கலந்து கொள்கிறாங்க சரிங்களா, இந்தியா முழுவதிலும் இருந்து சரிங்களா. பர்சன்ஸ் அட்டெண்டிங் த செஷன் பிலாங் டு டிஃபரெண்ட் ரிலீஜியஸ் ஃபெய்த்ஸ். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம், ஒரு சிறப்பு கூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு சமய பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் இவர்கள் இந்த பர்சன்ஸ் வர்றாங்க இல்லையா, இவங்க வந்து பல்வேறு சமய பிரிவுகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இஸ்லாத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் ஒருத்தர், ஜைன மதத்தை தழுவியவராக இருக்கிறார் இன்னொருத்தர், சீக்கிய மதத்தை தன் மதமாக கொண்டவராக இருக்கிறார் இன்னொருத்தர், வந்து ஹிந்துவாக இருக்கிறார் ஒருவர், கிறிஸ்தவராக இருக்கிறார். இப்படி பல சமய பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டமாக அங்கே நிற்கிறாங்க சரிங்களா. அதில் த இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஃப்ரம் த சூரத் ஸ்டார்ட் வாஸ் அண்ட் ஆல் இந்தியா செக்யுலர் மூமெண்ட். எனவே இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் தொடக்கத்திலிருந்தே இந்திய சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் கொண்ட சமய சார்பற்ற இயக்கமாகவே செயல்பட்டது. டோட்டலாக இவங்க வந்து சமய சார்பு இல்லாத இயக்கமாக செயல்பட்டுருக்கிறாங்க சரிங்களா. அடுத்து இரண்டாவது செஷன் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது செஷனும் மெட்ராஸில், இரண்டாவது செஷன் வாஸ் ஹெல்ட் அட் கல்கத்தா இன் 1886. அடுத்த ஆண்டு ஒரு ஒரு ஆண்டும் ஆண்டினுடைய டிசம்பர் மாதத்தில், ஏன்னா அந்த மாதத்தில் அவங்க தொடங்குறாங்க, ஆண்டினுடைய டிசம்பர் மாதத்தில் இல்லை ஆண்டினுடைய இறுதியில் என்ன பண்ணுறாங்க இவங்க மாநாடு நடத்துகிறாங்க, ஆண்டு மாநாடு சரிங்களா அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அப்போ செகண்ட் செஷன் 1886 கல்கத்தாவில் நடக்குது. இதற்கு தலைமை தாங்கியவர் பிரசிடெண்டாக இருந்தவர் யார், தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அடுத்து மூன்றாவது வந்து மெட்ராஸில் நடக்குது, மூன்றாம் கட்டம் வந்து மெட்ராஸில் நடக்குது 1887. அதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார் பக்ருதீன் தியாப்ஜி. இப்போ டபிள்யூசி பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜிலாம் இவர்கள்லாம் தெரியுது உங்களுக்கு. இந்த பக்ருதீன் தியாப்ஜின்ற பேர் சொன்னோன்னு என்ன தோணுது, இவர் வந்து ஒரு இஸ்லாமியர். அப்போ முதல் முதலாக
இது ரொம்ப முக்கியம். தேர்ட் செஷன் வந்து 1887 நடந்திருக்குது, அதுவும் நம்ம தமிழகத்துல நடந்திருக்குது, மெட்ராஸ்ல நடந்திருக்குது. அது ஒரு சிறப்பு நமக்கு கேள்வி வர்றதுக்கு. இன்னொன்னு, அதை தலைமை தாங்கியவர் தான் காங்கிரஸின் முதல் இஸ்லாமிய தலைவர். புரியுதா? இஸ்லாமிய தலைவர்கள முதல் தலைவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க, பக்ருதீன் தியாப்ஜி தான் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இஸ்லாமிய தலைவர் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? அதே போல மூன்றாம் மாநாட்டில அவர் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் 1887. அந்த மூன்றாம் மாநாடு எங்க நடக்குது? நம்ம ஊர்ல நடக்குது, மெட்ராஸ்ல நடக்குது. அப்ப அதை தெரிஞ்சுக்கணும், ரைட்? அடுத்து, இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் கேன் பி ஸ்டடிட் இன் 3 இம்பார்ட்டன்ட் ஃபேசஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூன்று முக்கிய நிலைகள் இதுல நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அதுல ஃபேஸ் ஆஃப் மாடரேட் நேஷனலிசம், மிதவாத தேசியவாதமும், மிதவாதி தேசியமும் 1885 1905 வரைக்கும் இக்காலத்தில் காங்கிரஸ் பிரிட்டிஷாருக்கு விசுவாசமாக செயல்பட்டது. காங்கிரஸ் கண்டினியூ டு பி லாயல் டு த பிரிட்டிஷ் கிரவுன். எப்படி இருந்தாலும் நமக்கு அரசியல் ரீதியாக நமக்கு தருவாங்க தருவாங்க தருவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அடுத்தது, 1916 to 1916, முக்கள ஒன்று ரெண்டு முன்ன பின்ன இருக்கலாம் சரிங்களா. 1906 to 1916 சுவதேசி மூமெண்ட், ரைஸ் ஆஃப் மிலிட்டன் நேஷனலிசம் அண்டு ஹோம் ரூல் மூமெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ரைஸ் ஆஃப் மிலிட்டன் நேஷனலிசம், இதெல்லாம் வந்து அடுத்து அந்த இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிர்ப்பு, தொடக்க கால எதிர்ப்புகள் மற்றும் ஐயனம், இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், அது நம்ம கடைசியா பார்ப்போம். இப்ப அதுக்கடுத்து இந்த மில்டன் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதெல்லாம் இதுக்குள்ளேயே வந்துடும் சரிங்களா, எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிரும். ஸோ இதை நம்ம பார்த்தாலே போதும். ஸோ சுதேசி மூமெண்ட், ரைஸ் ஆஃப் மில்டன் நேஷனலிசம் அண்ட் த ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்றது, இதெல்லாமே இதுக்குள்ளே வந்துருது சரிங்களா. அடுத்து மூன்றாம் கட்டம், 1917 to 1947 முடிய ஸ்கால்ட் காந்தி நேரா, காந்தி காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ இந்த மிதவாத தேசியம், மிதவாத தேசியம் நான் என்ன சொல்லியிருக்கேன், 1885 to 1905, அதை இங்கே போனதுனாலும் போட்டுங்க, மிதவாத தேசியம் 1885 to 1905 முடிய அப்படின்றத போடுறதுனா போட்டுக்குங்க. த லீடிங் ஃபிகர்ஸ் டூரிங் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், இந்த முதல் கட்டத்தின் போது யார் யாரெல்லாம் மிகப்பெரிய தலைவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னா, ஏஓ ஹியூம், டபிள்யூசி பானர்ஜி. ஏஓ ஹியூம் தான் உங்களுக்கு தெரியும், அவர் தான் கட்சியை தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு மூளையாக இருக்கிறார். டபிள்யூசி பானர்ஜி அவர்கள் முதல் தலைவராக இருக்கிறார். சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் டவுரோஜி இரண்டாவது மாநாட்டின் தலைவராக இருக்கிறார். ஃபெரோஷா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகுலே, இவர் தான் மிதவாதிகளின் தலைவர், மிதவாதிகளின் தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுவர். இவர் தான் ரொம்ப சாதுவான ஒரு ஆள். அடுத்து பண்டிட் மதன் மோகன் மாளவியா சரிங்களா. பக்ருதீன் தியாப்ஜி, பக்ருதீன் தியாப்ஜி தான் மெட்ராஸில் நடந்த மூன்றாவது ஆண்டு மாநாட்டில் அவர் தான் தலைவராக இருக்கிறார். 1887 முதல் இஸ்லாமிய தலைவராக இருக்கிறார், அதுவும் மெட்ராஸில் நடந்த கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் நீதிபதி நானே மற்றும் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இவர் தான் ஹிந்து பத்திரிகை, இன்று வரக்கூடிய இன்னைக்கு கூட நீங்கள் ஹிந்து பத்திரிகை படிக்கிறீங்கன்னா அதனுடைய ஃபவுண்டர், அதனுடைய ஓனர் இவர் தான் சரிங்களா. இருந்து விட்டார், ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு சரிங்களா. அப்போ போனதில் இவரும் ஒருத்தர் போன்றவர்கள் முக்கிய தலைவர்களாக இருந்து வழிநடத்தி செல்கிறாங்க. ஸோ இந்த தேசிய இயக்கத்தின் முதல் கட்டத்தின் போது, அதாவது இந்த என்ன சொல்கிறது, மிதவாதிகள் காலத்தை ரன்மணி கொண்டு போகிறது இவங்க தான் சரிங்களா. அதில் பாருங்கள், சுரேந்திரநாத் பானர்ஜி வாஸ் கால்டு தி இந்தியன் பர்க், ஹி ஃபர்ம்லி அப்போஸ் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சுரேந்திரநாத் பானர்ஜி என்பவர் இந்தியன் பர்க் என்று அழைக்கப்பட்டார். வங்க பிரிவினை அவர் கடுமையாக இருந்தார். 1905 ஏற்படக்கூடிய வங்க பிரிவினை, அது என்ன சார் இந்தியன் பர்க் அப்படின்னா என்ன சார் பர்க் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்றம், இன்னைக்கு வந்து நம்ம இந்திய நாடாளுமன்றம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அது போல அன்னைக்கு நம்ம ஆட்சி செய்யும் போதே அவர்கள் நாடாளுமன்றம் கொண்டிருந்தார்கள், சட்டத்திருத்தத்துக்கு உட்பட்டு இருந்தார்கள். யாரு? பிரிட்டிஷார். அப்ப இந்த பர்க்ன்றவர் யாரு அப்படின்னா, அங்க ஆட்சி நடக்குவங்க, அங்க வந்து ஜனநாயக ஆட்சி நடந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆக்சுவலி அங்க வந்து அப்பயே பிரதமர் எல்லாருமே இருப்பாங்க, சொல்றது புரியுதா. அப்ப பிரதமர்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, ஆப்போசிஷன்ல இன்னைக்கு வந்து ஐயா மோடி அவர்கள், ஐயா திரு மாண்புமிகு மோடி அவர்கள் இருக்கிறாங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா மாண்புமிகு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் என்னவா இருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க. இல்ல மாண்புமிகு சோனியா காந்தி அவர்கள் எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஐயா மோடி, மாண்புமிகு மோடி அவர்கள் மீது இவர் சரிங்களா, இந்த எதிர்கட்சியினுடைய தலைவரான மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, குற்றச்சாட்டு வைப்பாங்க இல்லையா. அது போலதான் இந்த பர்க் அப்படின்றவர் எதிர்கட்சி தலைவராக அங்க இருக்கிறாங்க. எங்க அப்ப ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது பிரதமருக்கு, பிரதமர் ஒரு கட்சி, இவங்க ஒரு கட்சி, அங்க ரெண்டே கட்சி தான் சரிங்களா.
ஸோ இப்போ லேபர் பார்ட்டி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பழமைவாத கட்சி தொழிலாளர் கட்சி அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதுலேயும் பர்க் அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா, இந்தியர்கள் மீது நீங்கள் இவ்வளோ காட்டு மிராண்டித்தனமாக நடக்கிறீங்க, இந்தியர்கள் வந்து நீங்கள் இப்படி அடிமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இந்தியர்களுக்காக சில விஷயங்களை பேசுவார். ஸோ அதனால தான் சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன பண்ணுறாங்க, இந்தியன் பர்க் என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா, அப்போ உங்களுக்கு புரியுதா பர்க்னா யாருன்ட்டு? சரியா, ரைட். He founded the Indian Association in 1876 to agitate the political reforms. யார், சுரேந்திரநாத் பானர்ஜி. இப்போ ஒரு தலைவராக நம்ம பார்க்குறோம் சரிங்களா. சுரேந்திரநாத் பானர்ஜி 1876 அரசியல் சீர்திருத்தத்துக்காக போராட இந்திய கழகத்தை தொடர்கிறார். இந்தியன் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1876 பை சுரேந்திரநாத் பானர்ஜி. ஹி ஆர் கன்வீன் த இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் 1883. அதே போல் நிறுவிய இந்திய தேசிய பேரவை 1883 இந்திய தேசிய பேரவை அப்படின்னு ஒன்று நிறுவுறாரு. பின்னர் 1886 இந்திய தேசிய காங்கிரஸுடன் இணைக்கப்பட்டது. இவர் தொடங்கி இந்த இந்திய தேசிய பேரவை என்ன இருக்குது, 1886 காங்கிரஸோடு இணைக்கப்பட்டு விட்டது சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் சரிங்களா. முன்னாடி சொன்ன மாதிரி ஹிந்து பத்திரிகை ஒரு இவர் நடத்திட்டு வந்தது தான். இவர் ஒரு தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு டெலிகேட் சரிங்களா. அந்த 72 இவரும் போயிருந்தார். ஸோ ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து நேஷனலிசத்தை இந்த தேசியத்தை வந்து எப்படிலாம் இது பண்ணார் அப்படின்னா, மட்ராஸ் மகாஜன சபா 1884 தொடங்கப்பட்டதை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதில் இவரும் இருந்தார். ஹி ஆல்சோ ஃபவுண்டட் தி ஹிந்து அண்ட் சுதேசமித்ரன். இதில் வந்து ஒரு கேள்வி வரும் எப்பயுமே, என்ன அப்படின்னா, த ஹிந்து பத்திரிகை அப்படின்றது அவர் நடத்திய ஆங்கில செய்தித்தாள். நம்ம கொஸ்டினை படிக்காமல் சரிங்களா, நம்ம பசங்களே பண்ணுற தப்பு தான், கொஸ்டினை படிக்காமல் என்ன பண்ணிடுவாங்க, ஆப்ஷன் ஏல ஹிந்து பத்திரிகை இருக்கும் சரிங்களா. ஜி சுப்பிரமணியர் உதாரணத்துக்கு அந்த கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். ஜி சுப்பிரமணிய ஐயர் நடத்தி வந்த தமிழ் நாளிதழ் அப்படின்னு இருக்கும். இவங்க என்ன நினச்சாங்க, முதல் நாளிதழ் அப்படின்றது மட்டும்தான் இவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஆப்ஷன் ஏல ஹிந்து அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ சுதேசமித்ரன் வந்து தமிழில் நடத்தினார், ஆங்கிலத்தில் தி ஹிந்து பத்திரிகை. அது இப்போயும் வந்துட்டு இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்து தமிழ்னு இன்னொரு பத்திரிகையும் வந்துட்டு இருக்குது, அதனுடைய தமிழாக்கம் இந்து தமிழ் அப்படின்னு வந்துட்டு இருக்குது சரிங்களா. ஸோ அது உங்களுக்கு தெரியும், ரைட். இப்போ அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றவர் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் சரிங்களா. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவங்க எல்லாமே ஐஎன்எம்ல அந்த தொடக்க காலத்தில் மாடரேட்ஸா அந்த மிதவாத தேசியவாதிகள் அப்படின்ற அந்த காலகட்டத்தில் மிகப்பெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் தான் வரிசையை பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அப்போ ஹீ இஸ் ரிகார்டட் அஸ் இந்தியாஸ் அன்அபிஷியல் அம்பாசிடர் இன் இங்கிலாந்து. இந்தியாவிற்கான அதிகாரப்பூர்வமற்ற தூதுவராக இங்கிலாந்தில் இவர் கருதப்பட்டார். இவர் மேக்ஸிமம் இங்கிலாந்துலேயும் இருந்திருக்கிறார் சரிங்களா. ஸோ இப்போ இந்தியாவுக்கான அதிகாரப்பூர்வமற்ற தூதராக, ஏன்னா தூதுவராகவே இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் இவர் வந்து யாரும் நியமிக்கலை சொல்கிறது பிரதுங்களா, அப்படி தான் இவர் இருந்திருக்கிறாரு. தென் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகம் அ மெம்பர் ஆஃப் தி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் சரிங்களா. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பொதுமக்கள் அவையில், பொதுமக்கள் அவையில் நம்ம எப்படி இங்கே லோக்சபா அப்படின்னு சொல்கிறோமோ, அதில் முதல் உறுப்பினர், அதாவது உறுப்பினரான முதல் இந்தியர் அப்படின்றவர் இவர் தான். கேட்கலாம், இதை நல்லா பார்த்துச்சுங்க, தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அடுத்து கோபாலகிருஷ்ண கோகுலே, இவர் தான் வந்து ஹி வாஸ் த பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி. கேட்கலாம், பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. இதே போல் ஒரு கேள்வி காந்தியை தழுவி இன்னொரு கேள்வியும் வந்திருக்குது. அது வந்து நம்ம புத்தகத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்படாத ஒரு கேள்வி. அது எப்படி அப்படின்னா, வாஸ் த ஸ்பிரிச்சுவல் குரு ஆஃப் காந்தி. ஸ்பிரிச்சுவல் குருன்னு சொல்லி இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் பேர் ராஜீவ் பாய் சரிங்களா. ஸ்பிரிச்சுவல் குருன்னு அவர் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டதுனால அவருக்கு வந்து ஒரு குரு இருந்திருக்கிறாரு, அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் குருவாக இருந்திருக்கிறார். சொல்கிறது புரியுதுங்களா. இந்த இது இப்போ நான் சொல்கிற கேள்வி வந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஆனால் இது எந்த புத்தகத்திலையும் நீங்கள் தேடி பார்த்தாலும் இருக்காது. இது காந்தியின் வாழ்க்கையை தழுவி, அதாவது இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சொல்கிறது புரியுங்களா. அந்த லீடர்ஸினுடைய பெயர்கள் வரிசையாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா, பகத்சிங்கு, பாரதியார், இவங்க பேரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அது அதை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு கேள்வியாக நாம் இதை கருதலாம். ஆனால் இது ரொம்ப முன்னாடியே வந்திருக்குது சொல்கிறீங்களா. இதெல்லாம் அவுட் ஆஃப் த சிலபஸாக, அதாவது புக்கில் இல்லாத ஒரு கேள்வியாக கேட்கலாம் சரிங்களா. அது இடையில அதை பற்றி நியூஸ் வந்திருக்கலாம் சொல்கிறீங்களா, அதை நம்ம கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேராகவும் அதை எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் சொல்லும்போது அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேர் பக்கத்திலேயே கோபாலகிருஷ்ண கோகுலே வாஸ் ரெக்கார்டட் அஸ் தி பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி. தென் காந்தியினுடைய ஸ்பிரிச்சுவல் குரு, வாஸ் அ ஸ்பிரிச்சுவல் குரு ஆஃப் காந்தி. ஆன்மீக குரு அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அரசியல் குரு, இங்கே இந்த வார்த்தை இல்லை, அரசியல் குருவாக கருதப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகுலே அவர்கள், காந்தியினுடைய அரசியல் குரு. காந்தியினுடைய ஆன்மீக குரு அப்படின்னா ராஜீவ் பாய். இந்த கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால அதை நீங்க கரெக்டாக பார்த்துங்க. ராஜீவ் பாய் அப்படின்ற பேரை எழுதிக்கணும் சரிங்களா, ரைட். ஸோ இன் 1905 ஹி ஃபவுண்டட் த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி சரிங்களா. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி இந்த மேட்ச்ல கூட கேட்கலாம். 1905 தொடங்கப்பட்டது.
இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ட்ரெயின் த இந்தியன்ஸ் டு டெடிகேட் தேர் லைஃப் டு த காஸ் ஆஃப் கண்ட்ரி. சரிங்களா, அதாவது இந்தியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, நாட்டிற்கு தொண்டு செய்ய இந்தியர்களுக்கு பயிற்சி அளிப்பது தான் இக்கழகத்தினுடைய நோக்கம். இதை வந்து ஒரு தொடங்கியிருக்கிறார் இந்திய பணியாளர் கழகம், தமிழில் சொல்லுவாங்க. இது மேட்ச்ல அடிக்கடி கேட்கலாம். இல்லை சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி யார் தொடங்கியது, இல்லை கோபாலகிருஷ்ண கோகுலே அப்படின்றவர் எந்த இயக்கத்தை தொடங்கினார், இல்லை எந்த ஆண்டு அப்படின்றது கேட்கலாம். சரிங்களா, இதுலேயே மூணு டைப் ஆஃப் கேள்விகள் வரும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்து, முதல் சில ஆண்டுகள் காங்கிரஸ் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் ஆதரவை பெற்று திகழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார் அ ஃபியூ இயர்ஸ் த காங்கிரஸ் என்ஜாய் த பேட்ரனேஜ் ஆஃப் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அதாவது இவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்க, பிரிட்டிஷார் வந்து என்ன நினைச்சிட்டாங்க, இவங்க வந்து ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கிறாங்க, ஸோ இது வந்து நம்ம நமக்கு கீழே, ஏன்னா அவங்களுடைய இயக்கம் அவங்களுடைய ப்ராசஸே அதுதான். சரிங்களா, ஒரு அரசியல் இயக்கம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை வச்சே இந்த மக்களை ஏமாற்றிக்கலாம், இவங்களுக்கு சில சலுகைகளை மட்டும் கொடுத்து இவங்கள வச்சு என்ன பண்ணலாம், மக்களை சப்ரஸ் பண்ணலாம், இவர்களையே தலைவராகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் அவங்க தான் இதை வந்து ஆரம்பித்ததாகவே நமக்கு தெரிய வருது. தெரியும், உங்களுக்கு தெரியும், ஏஓ ஹியூம் அவர்கள் தான் இந்த இதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு இதில் தான் இவங்க அதை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இவர்களே ஒட்டுமொத்த இந்தியாவின் பேச்சாக இல்லை பேச்சாளராக இவர்கள் இருப்பார்கள். ஸோ இவர்களை சப்ரஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி, இவர்கள்னால மக்கள் சப்ரஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்திருக்குது. சரிங்களா, அதனால இவர்கள் ஆதரித்திருக்கார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து, காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து 1885லேருந்து 1950 வரைக்கும் தேவர் த மிதவாதியாக இருந்திருக்காங்க, தேவர் த மாடரேட்ஸாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேவர் கால்டு மாடரேட்ஸ் பிகாஸ் தே அடாப்டட் பீஸ்ஃபுல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ் டு அச்சீவ் தேர் டிமாண்ட்ஸ். இவர்கள் ஏன் மாடரேட்ஸ்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களது கோரிக்கைகளை வென்றெடுக்க அமைதியான மற்றும் அரசியல் சட்ட நெறிமுறைகளின் வழிமுறைகளையே இவர்கள் பின்பற்றிட்டே இருந்திருக்கிறாங்க. என்ன அரசியல், என்ன அமைதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுவை கொடுத்து அந்த மனுவிற்கு பதிலை பெறுவது, ஒரு மனுவை கொடுக்கறது, ஒரு கோரிக்கையை வைப்பது அரசாங்கத்திடம், அப்படியே இவர்கள் வந்து செயல்பட்டதுனால தான் இவர்கள் வந்து மிதவாதிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த தீவிர தேசியவாதிகள் எப்படி இருப்பாங்க, அவங்க வேற லெவல், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப தீவிரமான விஷயங்களை முன்னெடுப்பாங்க, போராட்டங்கள், சரிங்களா, கருப்பு கொடி காட்டுவது, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள் கையில் எடுத்து அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது அதுக்கடுத்து நமக்கு புரிய வரும், நம்ம நடத்தும் போது உங்களுக்கு புரியும். ஸோ ரைட், அடுத்து, மெயின் டிமாண்ட்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ், இந்த மிதவாதிகளின் முக்கிய கோரிக்கைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவர்கள் வந்து மனு கொடுத்து அவர்களிடமிருந்து அதிகாரத்தை பெறுவது அப்படின்றதுலேயே அவங்க அந்த தாட்டிலே இருந்திருக்கிறாங்க. வெறும் அவர்களுக்கு அடங்கி போகக்கூடிய, அவர்கள் சொல்லக்கூடியது, அவர்கள்ட்ட பேசி பெறுவது, இன்னொன்று என்னென்னா, இவர்களுக்கு இவர்கள் தான் பெரிய தலைவர்கள், இந்த இந்திய மக்களுக்கே இவர்கள் தலைவர்கள் என்ற ஆஸ்பெக்ட்லேயே அவர் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இது நம்ம இருந்து வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது அன்னைக்கு அவங்க எப்படி இருந்தாங்கன்னு, இதை வச்சு நம்ம கிளியராக புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா, ஸோ அதை அவங்களுடைய கோரிக்கைகளாக என்னென்ன வச்சுருக்கிறாங்க, அதில் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் எதாவது நிறைவேற்றிருக்கு, ஏன் தீவிர தேசியவாதம் வந்துச்சு அப்படின்றது இதுலேருந்து தான் உங்களுக்கு புரியும். எக்ஸ்பான்ஷன் அண்ட் ரிஃபார்ம் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது சட்டசபைகளின் விரிவாக்கம் மற்றும் சீர்திருத்தத்தை இவங்க கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, அதில் வந்து என்னென்னா, கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இந்தியன்ஸ் இன் ஹையர் போஸ்ட் பை ஹோல்டிங் த ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன் சைமல்டேனியஸ்லி இன் இங்கிலாந்து அண்ட் இந்தியா. அதாவது என்னென்னா, இவர்கள் வந்து எனது சட்டசபைகளுடைய விரிவாக்கத்தை கேட்டிருக்கிறாங்க, அதில் சில ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும். ரிஃபார்ம்ஸ்னால் என்னென்ன மாதிரி அந்த அந்த சட்டசபைக்குள்ளே நுழைய முடியும், அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்தியர்களுக்கு. அது போக இன்னொன்று என்னென்னா, இந்தியர்கள் வந்து ஒரு பெரிய பதவிக்கு போவதற்கு இந்த ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று நடத்திட்டுருக்காங்க. இன்றைக்கி எப்படி சிவில் சர்வீஸ் எழுதுகிறாங்க இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இந்தியன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் தான் அங்கேயும் நடந்திருக்குது. இதை வந்து இந்தியர்கள் வந்து இங்கிலாந்தில் மட்டும்தான் போய் எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்கிறாங்க. ஓ, எவ்வளோ பேர் அது மாதிரி போய் எழுத முடியும், அப்படி எழுத முடியாது. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கிலாந்தில் நீங்கள் நடத்துவது போலவே இந்தியாவிலும் நீங்கள் நடத்தி இந்தியர்களுக்கு உயர் பதவிகளில் போய் அமருவதற்கு அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றத இவங்க ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த தேர்வு நடக்கணும், அதில் இந்தியர்களும் எழுதணும், இந்தியர்களும் உயர் பதவிக்கு போகணும். இது ஒரு இது ஒரு இதாக இருக்குது. ஏன்னா அதிகாரம் பெற்று அதிகாரம் தான் என்றுமே வலிமை, அது அதை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதற்காக அவங்க கேட்குறாங்க. அடுத்து, செப்பரேஷன் ஆஃப் தி ஜுடிஷரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகத்துறை தனியாகவும் நீதித்துறை தனியாகவும் பிரிக்கணும். இன்னைக்கு கலெக்டர் இருக்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு நம்ம ஊரில் கலெக்டர் இருக்கிறாங்க. சரிங்களா, அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அவரும் மேஜிஸ்ட்ரேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். சொல்ல போறீங்களா, நீதித்துறையில, ஆனா அவரால் தண்டனையோ இதெல்லாம் வழங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் ஒரு நீதித்துறையில இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் தான். இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல அவரே நீதிபதியாகவும் இருப்பார், அவரே நிர்வாகத்தையும் செய்வார். கலெக்டர் அப்படின்ற அந்த டாக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்றதும் அவரே இருப்பாரு, அவரே நீதியும் வழங்கக்கூடிய நபராக இருப்பார். அதைத்தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணி இன்ன வரைக்கும் அது இருக்கு. பட் இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, ஏன்னா நிர்வாகம் வேறு நீதித்துறை வேறுன்னு நம்ம பிரிச்சுட்டோம்.
அது அன்னைக்கு இருந்தது அந்த மாதிரி சேர்ந்து இருந்தது அதையும் கேட்டிருக்கிறாங்க, அதை தனித்தனியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட். அடுத்து லோக்கல் பாடிஸுக்கு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக அதிகாரங்களை நீங்க வழங்கணும். டீசென்ட்ரலைசேஷன் நம்ம இன்னைக்கு 1993 நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, பஞ்சாயத்து ராஜ் முறை அப்படின்னு சொல்லி அதிகார பகிர்வு, எல்லாருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அடிமட்டத்திலிருந்து இந்த அப்ரூவ், அதாவது என்ன சொல்றது, பேசிக் அப்ரூட் வில்லேஜ்ல இருந்து தொடங்கணும் ஒரு அரசியல் அப்படின்றது காந்தி கண்ட கனவு. ஸோ அதை அதை வந்து அன்னைக்கே கேட்டிருக்கிறாங்க, லோக்கல் பாடிஸ்க்கு வந்து நீங்க மோர் பவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ரிடக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ, நில வரியை நீங்க குறைக்கணும். அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பேசன்ஸ் ஃப்ரம் அன்ஜஸ்ட் லேண்ட்லார்ட்ஸ், நில உடைமையாளர்களிடமிருந்து விவசாயிகளை, அதாவது நில உடைமையாளர்கள் அன்னைக்கு விவசாயி வந்து ஒரு நிலத்தை வந்து குத்தகைக்கு தான் எடுப்பாங்க, அதற்கு வரி செலுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நியாயமற்ற நில உடைமையாளர்களிடம் இருந்து விவசாயிகளை பாதுகாக்கணும், நிலவரியையும் குறைக்கணும். பாருங்க, அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நிலைமையா இருக்கு, விவசாயிகளை வந்து பாதுகாக்கிறது இன்ன வரைக்கும் நம்ம பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கணும், சொல்றது புரியுங்களா? ஸோ ரைட். அடுத்து அபாலிஷன் ஆஃப் சால்ட் டேக்ஸ் அண்டு சுகர் டியூட்டி, உப்பு வரி மற்றும் சர்க்கரை வரியை ஒழித்தல், இதற்காக தான் தண்டி மார்ச் ஐயா காந்தி அவர்கள் போராடி இருப்பார், அது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கே உப்புக்கும் வரி விதித்திருக்கிறார்கள், சர்க்கரை வரி ரெண்டையுமே என்ன பண்ணணும், ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் ஸ்பெண்டிங் அண்ட் ஆர்மி, இராணுவ செலவினங்களை குறைத்தல். இராணுவ செலவினங்களை குறைத்தல்னா நீங்கள் எங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறதுக்காகவும் எங்களை வந்து அதிகாரத்துக்கு வரவிடாமல் செய்கிறதுக்காகவும் எங்களை பயமுறுத்துறதுக்காகவும் தான் இந்த ஆர்மியே இருக்கும், சொல்கிறது புரியுதா? அன்னைக்கு ஏதாவது பேசுனா என்ன செய்வாங்க, உங்களை வந்து எதோ ஏதாவது என்ன சொல்லுவாங்க, உங்களை வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆர்மி வச்சோ இல்லை போலீஸை வச்சோ என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஒடுக்குவார்கள். அந்த ஒடுக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய, அதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த இராணுவத்திற்கு அதிக செலவினங்கள் செய்வதை குறைக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க, சொல்றது புரியுதா? எல்லாத்தையுமே நம்ம அந்த இடத்துல நின்று நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, சரிங்களா? அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், இன்னைக்கு நமக்கு இந்த உரிமைகள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சரிங்களா? பேச்சுரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, மற்றும் யார் வேணாலும் சங்கங்கள் அமைக்கும் உரிமை இருக்கு, சரிங்களா? ஒவ்வொரு இதுலையுமே சங்கங்கள் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு ஒரு எங்கே சொல்கிறது, ஒரு டிஎன்எஸ்டிசியுடைய பணிமனைக்கு போனீங்க அப்படின்னா, போக்குவரத்துறை பணிமனைக்கு போனீங்கன்னா வெளியே பல சங்கங்கள் இருக்கும், கட்சி ரீதியாகவும் இல்லை ஜாதி ரீதியாகவும் பல சங்கங்கள் இருக்கும். இது இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சங்கங்கள் தொடங்குவதற்கு, இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுன்றதுக்காண்டி, நிறைய சங்கங்கள் இருக்குது, அதை அமைக்கிறதுக்கான உரிமை இருக்கணும். ஏன்னா அந்த சங்கத்தின் மூலமாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அதே போல் நாங்கள் பேசுவதற்கு உரிமை இருக்கணும், எழுதுவதற்கு உரிமை இருக்கணும், இதெல்லாமே இருக்கணும்னு கேட்குறாங்க. பட் இந்த மாடரேட்ஸ் இவ்வளோ கேட்டிருக்காங்க இல்லையா, இதில் இவங்க என்னென்ன செஞ்சுருக்கிறாங்கன்றதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, சரிங்களா? அடுத்து இதை பெறுவதற்கு அவர்களுடைய மெத்தட்ஸ் என்ன, இதை இதை வந்து கேட்குறாங்களே, இவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளோ கேட்டிருக்காங்க இல்லையா, இவ்வளோ விஷயங்களை கேட்குறாங்க இல்லையா, இதை பெறுவதற்கு அவங்களுடைய மெத்தட்ஸாக அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதவாதிகளின் வழிமுறைகள் என்னென்ன, மாடரேட்ஸ் ஆர் டோட்டல் ஃபெய்த் இன் த பிரிட்டிஷ் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர் பிளே, பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாயத்தில் மிதவாதிகள் பெருத்த நம்பிக்கை வைத்திருந்தாங்களாம், சொல்லுங்களா? அவங்க வந்து செய்வாங்க, அவங்களுடைய நீதியும் மற்றும் நியாயத்தில் இவர்கள் மிதவாதிகள் பெரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, அவங்க செய்வாங்க, நம்ம சொல்லலாம், அவங்கள்ட்ட பேசலாம், பேச்சுவார்த்தையின் மூலமாக நம்ம தீர்வு காணலாம், நம்ம சொன்னோன்னா அவங்க செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை மிதவாதிகளிடம் இருந்திருக்குது. அடுத்து மாடரேட்ஸ் யூஸ்டு பெட்டிஷன்ஸ் ரெசல்யூஷன்ஸ் மீட்டிங்ஸ் லீஃப்லெட்ஸ் அண்ட் பேம்ப்லெட்ஸ் மெமரண்டம் அண்ட் டெலிகேஷன்ஸ் டு ப்ரெசன்ட் தேர் டிமாண்ட்ஸ், கோரிக்கை மனுக்களை அளித்தல், தீர்மானங்கள் போடுறது, கூட்டங்களை நடத்துறது, துண்டு பிரசுரங்கள் விநியோகித்துறது, தூது குழுக்கள் மூலம் பேச்சு நடத்துதல் போன்ற வழிமுறைகளையே மிதவாதிகள் பண்ண, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே அவர்களை எதிர்த்தோ இல்லை போராடியோ அதெல்லாம் கிடையவே கிடையாது, இதெல்லாம் வர்றவங்க பின்னாடி வருவாங்க, சரிங்களா? தே கன்ஃபைன்டு தேர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் டு த எஜுகேட்டட் கிளாஸஸ் ஒன்லி, படித்தவர்கள் மட்டுமே அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர், இவர்களுடைய பாங்கே இப்படித்தான் இருந்திருக்குது, படித்தவன் மட்டும்தான் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அப்படின்ற அந்த ஒரு இது, பாமரன் வந்து அந்த இடத்துல வர முடியாத அளவுக்கு இருந்திருக்குது. பட் இன்னைக்கு கதையை வேற, அது நமக்கு தேவையில்லை, சரிங்களா? அடுத்து பாருங்க, தேர் ஏம் வாஸ் டு அட்டைன் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் செல்ஃப் கவர்மெண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், அதாவது அரசியல் உரிமைகளையும் கடைசியாக இறுதியாக தன்னாட்சியையும் படிப்படியாக அடைவது அவர்களது குறிக்கோளாக இருந்திருக்கு, சரிங்களா? படிப்படியாக தான் நம்ம அதை வந்து அடைய முடியும், நமக்கான அரசியல் உரிமையும் நம்ம நாட்டை நாமளே தன்னாட்சி செய்வதையும் படிப்படியாக நம்ம அட்டைன் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் அவங்க இருந்திருக்கிறாங்க. இன் 1886 கவர்னர் ஜெனரல் லார்ட் டஃப்ரின் கேவ் அ டீ கார்டன் பார்ட்டி ஃபார் த காங்கிரஸ் மெம்பர்ஸ் இன் கல்கத்தா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது தங்களை எதிர்த்து தான் இந்த காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இது ஒரு சக்தி வந்து உருவாயிருச்சு, 885 உருவான ஒரு கட்சி,
86ல இரண்டாம் கூட்டம் கல்கத்தாவில் நடக்குது, நான் முன்னாடியே சொன்னேன். அதோட தலைமை தாங்கினவர் யாரு, த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள், சரிங்களா? அது தெரியும் இல்லையா? இரண்டாவது மீட்டிங் கல்கத்தாவில் நடக்குதுன்னு முன்னாடி சொன்னீங்க. 886 வருடா வருடம் ஆண்டின் இறுதியில், அதாவது அந்த காங்கிரஸ் தொடங்கப்பட்ட நாளில் இவர்கள் வருடமான ஆண்டு மாநாடு நடத்துகிறாங்க, புரியுதா? அப்ப கவர்னர் தலைமை ஆளுநராக இருக்கக்கூடிய லார்டு டஃப்ரின் பிரபு என்ன பண்றாரு, இவர்களுக்கு கல்கத்தாவில் ஒரு தேநீர் விருந்தளிக்கிறார். எதற்காக அப்படின்னா, இவர்களை வரவேற்றுதான். இப்படி ஒரு ஒரு அரசியலமைப்பு உருவானதை அவரும் வரவேற்றார். அதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காங்கிரஸ் என்பது டஃப்ரீனின் கருத்து குழந்தை, சரிங்களா? கருத்தில் விளைந்த ஒரு குழந்தை தான், அப்படி மூளை கருத்தில் விளைந்த ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு வார்த்தை டேர்ம் பண்ணுவாங்க. ஏன்னா இதை வச்சே இந்த மக்களுடைய வாய அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல அவங்க இருந்திருக்கலாம், அப்படிதான் தெரிய வருது. ஏன்னா முன்னாடி இவர்கள் ஆதரித்தவர்கள், இந்த மிதவாதிகள் கொஞ்சம் அதிகமா கேட்கும் போது என்ன பண்றாங்க, அவங்கள வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது பின்னாடி தெரியும், சரிங்களா? இப்போ அடுத்து இந்த கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடியது, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். தேநீர் விழுந்து அழிக்கப்பட்டது கல்கத்தா மாநாட்டில் 1886 அழித்தவர் லார்டு டஃப்ரின், தலைமை ஆளுநர் டஃப்ரின் பிரபு அவர்கள், சரிங்களா? அடுத்து, வித் த இன்க்ரீஸ் இன் காங்கிரஸ் டிமாண்ட்ஸ் த கவர்மெண்ட் பிகம் அன்ஃப்ரெண்ட்லி. இந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன், காங்கிரஸின் கோரிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் அதற்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திரும்ப ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணா, டிவைடட் ரூல் பாலிசி தான், அவன் தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கோம். அந்த டிவைடட் ரூல் பாலிசின்றது, இவர்கள் காங்கிரஸில் இருந்து முஸ்லீம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் இவங்களை இப்படித்தான் பிரிக்க முடியும், அன்னைக்கு செஞ்சதான் இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் நிற்கிதுன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? இட் என்கரேஜ் த முஸ்லீம்ஸ் டு ஸ்டே அவே ஃப்ரம் த காங்கிரஸ். முஸ்லீம்களை என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ்லேருந்து உலகி இருக்குமாறு ஊக்குவிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து சில சம்பவங்கள் நடக்கும், அதனால முஸ்லீம்கள் வந்து தனித்து நிற்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இது இந்த சம்பவங்கள் உங்களுக்கு, அது நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், இதை நல்லா மைண்டில் வச்சுங்க. இட் என்கரேஜ் த முஸ்லீம்ஸ், ஏன்னா காங்கிரஸ் வந்து அதிக டிமாண்ட் வைக்கிறாங்க. இப்போ இதை உடைக்கணும்னா உள்ளே இருக்கிற முஸ்லீம் என்ன பண்ணுறாங்க, தனியாக இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. த ஒன்லி, அது பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து பாருங்கள், ஒன்லி ஒன் டிமாண்ட் ஆஃப் த காங்கிரஸ் கிராண்டட் பை த பிரிட்டிஷ் வாஸ் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பை த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1892. காலகட்டத்தில் பிரிட்டிஷாரால் நிறைவேற்றப்பட்ட காங்கிரஸின் கோரிக்கை ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றிருக்கிறாங்க. அது என்னன்னா, இவர்கள் முதல் முதல்ல கேட்டாங்க இல்லையா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், நாட் ரிஃபார்ம்ஸ், ஒன்லி எக்ஸ்பான்ஷன். 1892 இயற்றப்பட்ட இந்திய கவுன்சில் சட்டப்படி சட்டசபை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்தியது தான், இது மட்டும்தான் இவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. ஸோ தென் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ், இவர்கள் வேற என்னென்ன சாதனைகள் படைத்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடரேட்ஸ் ஆர் ஏபிள் டு கிரியேட் எ வைடு நேஷனல் அவேக்கனிங் அமங் த பீப்புள். இது வந்து பிரிட்டிஷாரை தவிர்த்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, மக்களிடையே பரந்த தேசிய விழிப்புணர்வை மிதவாதிகள் உருவாக்கியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் முதல் முதல்ல இந்த தேசிய உணர்வை ஊட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து, ஜனநாயக மற்றும் உரிமைகள், சிவில் உரிமைகள், பிரதிநிதித்துவ சிவில் உரிமைகள், இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சித்தாந்தங்களை பிரபலப்படுத்தியிருக்கிறாங்க. ஜனநாயகம்னா என்ன, மக்கள்னா என்ன, அதே போல் உனக்குள்ள உரிமைகள் என்ன, சரிங்களா? அதே போல் உனக்கான பிரதிநிதிகள் யாரு அப்படின்றத எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவர்கள் வந்து பூத்திருக்கிறாங்க, நடத்தி பிரபலப்படுத்தியிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். தே எக்ஸ்பிளைன் ஹவு த பிரிட்டிஷ் ஆர் எக்ஸ்பிளாய்டிங் இந்தியன்ஸ். இதுக்கு உதாரணமாக தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் எழுதிய புத்தகத்தை நம்ம சொல்லலாம். அதில் வந்து இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடு அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் தான் அதை வச்சு தான் அதை சொல்கிறாங்க. இந்த இருக்கு இல்லையா, தாதாபாய் நவ்ரோஜி இஸ் ஃபேமஸ் புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அடிக்கடி கேட்கக்கூடியது, பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா புத்தகத்தை யார் எழுதியது அப்படின்னு கேள்விப்படுறேன். அதில் உள்ள ட்ரெயின் தியரி, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் தியரி, செல்வ சுரண்டல் கோட்பாடு, அதை விளக்கியிருப்பார். அதை வச்சு தான் பிரிட்டிஷார் நம்மளை எந்த அளவுக்கு சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு நம்மளுடைய வளத்தை எடுத்து பிரிட்டிஷார் அவர்களுடைய நாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நமக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பார், சரிங்களா? இப்போ அடுத்து, சம் மாடரேட்ஸ் லைக் ரானடே, சரிங்களா, இந்த ரானடே அண்ட் கோகுலே ஃபேவர்டு சோசியல் ரிஃபார்ம்ஸ். இதை தவிர்த்து, இந்த இதெல்லாம் தவிர்த்து மிதவாதிகளில் ஒரு சில பேர், அதாவது ரானடே, கோகுலே இவர்கள்லாம் சமூக சீர்திருத்தத்திலையும் கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. அதாவது குழந்தை திருமணம், விதவைகளுடைய அவலம் போன்றவற்றை அவர்கள் வந்து எதிர்த்திருக்கிறாங்க. சொல்கிறது புரியுதுங்களா, இதெல்லாமே செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ ரைட், இது வந்து மிதவாதிகள் காலம்தான். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மாடரேட்ஸ், அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லக்கூடிய தீவிர தேசியவாதிகள் அவர்களை பற்றியும், அதற்கு அடுத்து பின்னாடி காந்திய நேரா, சரிங்களா, காந்தியின் ஒரு காலம், அதையும் நம்ம பார்க்கணும். இதில் இப்போ இந்த டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம்.
த பக்ருதீன் தியாப்ஜி வாஸ் அசோசியேட்டட் வித். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அடிக்கடி கேட்கக்கூடியது. இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். பிரசிடென்ட் ஆஃப் தேர்ட் செஷன் ஆஃப் தி ஐஎன்சி ஹெல்ட் அட் மெட்ராஸ் இன் 1887. நம்ம மாநிலத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கு 1887, அதுவும் மூன்றாம் மீட்டிங்கு. இதில் முதல் முதலாக ஒரு இஸ்லாமிய தலைவரை இஸ்லாமியரை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு மீட்டிங், சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின், த ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ். ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார்? டபிள்யூசி பானர்ஜி அவர்கள், சரிங்களா? தாதாபாய் நவ்ரோஜி இரண்டாவது இதுக்கு தலைவராக இருப்பார். டபிள்யூசி பானர்ஜி வந்து முதல் அவை முதல் கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறார், சரிங்களா? அடுத்து ஹூ காயின் த நேம் இந்திய நேஷனல் காங்கிரஸ், இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது இது வந்து அவுட் ஆஃப் த இப்போ நம்ம நடத்துறது வந்து தனியாக இருக்குது டிஎன்பிசி, அதனால் இதை சேர்த்துருக்குறேன். தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற வார்த்தையை டேர்ம் பண்ணவர் அவர் தான், சரிங்களா? அடுத்து 1905 வரைக்கும் த இந்திய நேஷனல் காங்கிரஸ் வாஸ் டாமினேட்டட் பை, 1905 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸை நான் ரொம்ப டாமினேட்டடாக வச்சிருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மாடரேட்ஸ், சரிங்களா? மாடரேட்ஸ் மிதவாதிகள் தான். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நான் சொன்ன மாதிரி 1906 வரைக்கும், அதுக்கடுத்து 1947 வரைக்கும் தேசப்பிதா காந்தி அவர்கள் இருந்திருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி வாஸ் த லீடர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், எஸ் ஹி வாஸ் த லீடர் இன் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அடுத்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன், இதெல்லாம் இப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? இதெல்லாம் ஒரு போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தான் இதெல்லாம் கேட்கப்படும். அது கூட இப்போ கேட்கப்படுறதில்ல, கேள்வியினுடைய தரம் வந்து வேறு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க நான் சொல்கிறேன், சரிங்களா? இது என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்கே கொஸ்டின்ஸ் அப்படின்லாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, அந்த காலங்களில் கேட்டிருக்கிறாங்க. 1885, சரிங்களா? த ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் இந்திய நேஷனல் காங்கிரஸ், இந்த இதை தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் இந்திய நேஷனல் காங்கிரஸ் யார்? பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள், 1887 மெட்ராஸில் நடந்த மாநாட்டில், சரிங்களா? அடுத்து வாஸ் த வைஸ் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். நான் சொன்னேன் இல்லையா, லார்டு டஃப்ரின் அவர்கள் தான் இந்தியாவுடைய தலைமை ஆளுநராக வைஸ்ராயாக இருந்திருக்கிறார். 1885 தொடங்க போதும் சரி, 86 அவர் டீ பார்ட்டி கொடுத்துருக்கிறார், சரிங்களா? அடுத்து ஹுவாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் தி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் விச் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ஸ் டு ஆர்கனைஸ் அண்ட் வென்ட் கிரீவன்சஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ், சரிங்களா? இது வந்து இதனோடு ஒற்று போன ஒரு விஷயம். அதுவும் குரூப் டூ கொஸ்டினுக்கு இந்த 2-2 மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் மாடல் கொஸ்டின் ஒன்று விட்டாங்க இல்லையா, அதில் கேட்கப்பட்டது. இது புத்தகத்தில் இருக்குது. கஜாலு லக்ஷ்மி நரசு செட்டி, லட்சுமி நரசு அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் விச் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ஸ் டு ஆர்கனைஸ் அண்ட் ஏதாவது கேள்வி என்னென்னா ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சரிங்களா? இவர் வந்து தொடங்கியிருக்கிறார். கஜாலு லக்ஷ்மி நரசு அப்படின்றவர் தான் தொடங்கியிருக்கிறார், சரிங்களா? சென்னை சுதேசி சங்கம் எந்த ஆண்டுன்றதை முன்னாடியே நடத்திருக்கிறேன், 1852, சரிங்களா? அடுத்து ஜி சுப்பிரமணியன் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் லீடர்ஸ் டு யூஸ் நியூஸ் பேப்பர்ஸ் டு ஸ்ப்ரெட் த நேஷனலிஸ்ட் மெசேஜ் அக்ராஸ் அ லார்ஜர் ஆடியன்ஸ் விச் வாஸ் த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஃபவுண்டட் பை ஹிம். இந்த கேள்வியை தான் நம்ம இந்த இடத்துல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ன்றது பதிலாக தமிழ்னு கொடுத்துட்டோம். இவங்க இந்த கேள்வியை பார்த்த உடனே என்ன பண்ணுறது, ஆப்ஷன் ஏல நம்ம ஹிந்து வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், நான் மாற்றி வச்சிருந்தேன். இந்த கொஸ்டினில் இப்படி தான் ஆப்ஷன் இருந்துச்சு, நான் மாற்றி வச்சிருக்கேன். ஆப்ஷன் ஏல தான் ஹிந்துன்னு வச்சிருக்கேன், பார்த்தோன்னே இதை அடிச்சிருது. ஆப்ஷன் பியில் தான் சுதேசமித்திரன் வச்சிருக்கேன், தமிழ்னு மாற்றி சொல்கிறது புரியுதா? அப்போ ஜி சுப்பிரமணிய ஐயன் வந்து அவர் வந்து ஒரு ஒரு பெரிய லீடரு, இவர் வந்து தேசியத்தை பரப்புனார் இல்லையா, அவர் தொடங்கிய ஆங்கில நாளிதழ் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறேன் குரூப் டூ மாடல் 2019 கொஸ்டின் பேப்பரில், சரிங்களா? தி ஹிந்து. இதே இடத்துல தமிழ்னு மாற்றிட்டா இங்கே என்ன ஆப்ஷன் வரணும், சுதேசமித்திரன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரணும், அதை தான் கரெக்டாக அடிக்கணும். இப்போ அடுத்து 21/11/2019 அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். இப்போ போன இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு கேள்வி பாருங்கள், ரொம்ப ரீசெண்டாக அந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நான் அதனால தான் அழுத்தி சொன்னேன் அதை. ஹூ கேவ் அ கார்டன் பார்ட்டி டு த டெலிகேட்ஸ் அட்டெண்டிங் த செகண்ட் காங்கிரஸ் செஷன் அட் கல்கத்தா. செகண்ட் காங்கிரஸ் செஷன் அட் கல்கத்தான்றது இன்றைக்கி மனப்படம் இருக்கும் உங்களுக்கு, 1886. அதில் யார் வந்து இந்த டெலிகேட்ஸ், அதாவது இந்த காங்கிரஸ் டெலிகேட்ஸுக்கு வந்து காங்கிரஸ் செஷன் தான் நடக்குது, அங்கே வரக்கூடிய டெலிகேட்ஸ் வந்து அவங்க தான் இருப்பாங்க, யார் வந்து கார்டன் பார்ட்டி கொடுத்தது? டீ பார்ட்டினாலும் சரி, அது கார்டன் பார்ட்டினாலும் அந்த காலத்திலாம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கார்டனில் தான் இந்த டீ பார்ட்டி நடக்கும். ஸோ லார்டு டஃப்ரின் அவர்கள் தான், டஃப்ரின் பிரபு தான் இந்த பார்ட்டியை கொடுத்துருக்கிறார், சரிங்களா? ஸோ இதோட ஐஎன்எம்ல வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸில் ஐஎன்எம் இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் மாடரேட்ஸ் வந்து முடியுது. இப்போ அடுத்த பகுதியில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது தீவிர தேசியவாதிகள் பற்றி நம்ம பார்ப்போம், சரிங்களா? இதை டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன், எந்த புத்தகத்தில் எங்கேருந்து எது வரைக்கும் படிக்கணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், சரிங்களா? ஸோ படிங்க, தேங்க்யூ.